எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னைக்கு ஒரு வீடியோ, நீங்கள் தம்மையில் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். எஸ், ஒரு பொறுப்பான ஒரு நடிகர் மற்றும் ஒரு சமூக ஆர்வலர், அதாவது சோஷியல் ஆக்டிவிஸ்ட், விவேக் சார், விவேக் என்னும் விவேகானந்தன் சார் நம்ம கூட இல்லை. ஹார்ட் அட்டாக்னால் மார்னிங் ஒரு 4:35 AM இறந்துட்டாங்க. 100% பிளாக்குன்னு சொன்னாங்க. என்னவோ ட்ரை பண்ணதாக சொன்னாங்க. வென்டிலேட்டரில் வச்சுட்டு எக்மோ மிஷின்லாம் கடைசியில் வச்சுட்டு, நேற்று நைட் தான் எக்மோ மிஷினில் வச்சு தான் கேள்விப்பட்டோம். அண்டு மார்னிங் அவள் தூங்கி எழுந்தோடனே பார்த்தோம் போது நியூஸ் அது தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பொறுப்பான ஒரு நடிகர். இப்போ இருக்கிறவங்க எல்லாருமே கமர்ஷியலு அப்படி இப்படின்னு அடுத்தவனை பாடி ஷேமிங் பண்ணி காமெடி பண்ணுறது, அடுத்தவனை கலாய்க்கிறது அப்படி தான் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் விவேக் சார் மட்டும்தான் வந்து ஒரு சொசைட்டியில் நடக்கிற ஒரு பிரச்சனையை காமெடியை எடுத்து அதைவே அவர் ஒரு ஃபேஷனாக பண்ணார். ஈவன் பல பொலிட்டிஷியன்ஸ் மாதிரி அவர் பண்ணியிருக்காரு. இந்த ஸ்பூஃப்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம காலேஜில் எல்லாமே நம்ம ஃபங்க்ஷன்ஸில் பண்ணுவோம். அந்த ஸ்பூஃப்லாம் பண்ணால் வந்து எல்லோரும் கோவப்படுவாங்க. ஆனால் அவர் எந்த பொலிட்டிஷியன் மாதிரி பண்ணாலும் அந்த பொலிட்டிஷியனுக்கே அவர் ரொம்ப பிடிக்கும். அதான் விவேக் சாருடைய ஒரு ஸ்பெசிஃபிசிட்டி. ஸோ அப்படி ஒரு சிறந்த நடிகர், நடிகர் எல்லாத்தையுமே தாண்டி அப்துல் கலாம் சாருடைய க்ளோஸான ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். அவருடைய அப்துல் கலாம் சாருடைய அவருடைய ஸ்டேட்மெண்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். விஷன் 2020 என்னது, இந்தியா வந்து இப்படி வல்லரசாகும் அப்படி இப்படின்னு நிறையா சொல்லியிருக்காரு. அதை வந்து இவர் 100% அவரால் முடியாமல் போனாலும் ஒரு 50-60% அவர் செஞ்சிட்டாருன்னு தான் நான் நம்புகிறேன். ஏன்னா 37.23 lakhs, அதாவது 37,23,000 சில்ற மரங்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க அவர் நட்டுருக்கிறாரு. அப்துல் கலாம் ஃபவுண்டேஷன் அந்த மாதிரிலாம் நிறையா வச்சு அவர் பண்ணியிருக்காரு. இது ஒரு தாங்க முடியாத ஒரு இழப்பு தான். ஸோ சினிமா இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் இல்லை, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட்டாக, ஒரு என்விரான்மெண்டல் அனலிஸ்ட்டாக அவர் வந்து நம்ம ரொம்ப இழந்திருக்கோம். அவருடைய ஃபேமிலிக்கும் அவரை சுற்றி இருக்கிற நண்பர்களுக்கும் நம்ம வந்து ஆறுதலாக இருக்கணும். அதே மாதிரி அவருக்கு நம்ம செய்கிற மிகப்பெரிய கடமைகள் என்னென்னா, 1 கோடி மரம் நடணும்னு அப்துல் கலாம் சார் சொன்னதை அவர் வந்து ஃபாலோ பண்ணிட்டே இத்தனை நாள் வந்து 2012 எனக்கு தெரிஞ்சு அப்துல் கலாம் சார் சொன்னதை படித்தேன் நான். அதை வந்து இப்போ வரைக்கும் அவரால் முடிஞ்ச அளவுக்கு 37.23 lakhs ஆஃப் ட்ரீஸ் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அவரோட எப்படி சொல்கிறது, அவரோட இந்த சோஷியல் ஆக்டிவிஸ்ட் வேலை வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது வந்து நம்ம ஒரு வாட்டியுமே நியூஸ் பேப்பரில் பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி நம்மளும் வந்து அவருடைய கணக்கில் இன்னும் நம்ம நினச்சா பண்ணிடலாம். ஸோ நம்மளும் நிறையா ட்ரீஸை பிளான் பண்ணி, எனக்கு தெரிஞ்சு அதுதான் நம்மளுக்கு நம்ம செய்கிற மிகப்பெரிய ஒரு கடமை. ஸோ கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன், இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் வேண்டிக்கோங்க. ரெஸ்ட் இன் பீஸ், அவருடைய ஆன்மா சாந்தி அடையணுன்றது கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. ஃபாதர், இந்த உலகத்தையே ஆண்ட பரம்பரை நாம 10,000 ஆண்டு பழமையான மொழி, இலக்கணம் உள்ள ஒரு மொழி. ஏன் இந்த உலகத்தின் முதல் மூத்த மொழி தமிழ். உங்களை இங்கிலீஷ் கத்து கொடுக்க வேணாம்னு சொல்லல, ஆனா தமிழே பேசக்கூடாதுன்னு சொல்றீங்களே, அதுதான் தப்புன்னு நான் சொல்றேன் ஃபாதர். I don't want to listen to all these things. அம்மா, சாரி ஃபாதர், என்ன மம்மினு கத்தாம அம்மானு கத்திட்டீங்களே. That's because Amma is Tamil. Tamil is your thai moli. The thai moli is running in your blood. நாமெல்லாம் இங்கிலீஷ் பேசினாலும் தமிழன்தான்.